வணக்கம். உலகமே கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட ஆரம்ப காலத்திலிருந்து தூத்தூர் என்னும் கிராமத்தை நோய் தொற்றிலிருந்து காப்பாற்றி சிறப்பான செயல்பாடுகளால் வியக்க வைத்த ஃபாதர் ஜான் டால் என்பவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவருடன் பங்கு பேரவை செயலர் திரு பிரான்சிஸ் குரூஸ் மற்றும் பினான்ஸ் கமிட்டி செக்ரட்டரியும் தூத்தூர் .com-இன் ஃபவுண்டருமான திரு ஜோசப் சேவியரும் இணைந்துள்ளனர். கொரோனா தொற்றின் ஆரம்ப கட்டத்திலேயே தூத்தூர் கிராமத்தில் நோய் தொற்றை தடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? கொரோனா தொற்று மிகவும் அபாயமானது என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சோஷியல் மீடியாஸ்லேயும் நியூஸ்லையும் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் நம்ம ஊரில் இது இவ்வளவு பாதிப்பு உண்டாக்கும் என்று நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போதாக்கும் நம்ம ஊரில் உள்ள ரெண்டு டாக்டர்ஸ், டாக்டர் டார்வின், டாக்டர் பெபியானா, அவர் இருவரும் இரவு 11:30 என்னை பார்க்க வந்தார்கள். வந்து அவங்க பேசின போது தான் நம்ம ஊர்லேயும் இவ்வளவு அபாயம் இருக்குது, இது வந்தால் நம் கட்டுப்படுத்த முடியாது என்ற சூழ்நிலைக்கு ஆளாகி விடுவோம் என்று தெரிய வந்தது. அங்கிருந்து தோன்றின ஒன்று தான், நம்ம ஊருக்கு ஏதாவது பண்ணணும் நம்ம. அப்படி ஒரு டிசிஷன் எடுத்து ஒரு குரூப்பெல்லாம் மெயின்டைன் பண்ணி நம்ம இந்த முயற்சியை பண்ணிட்டுருக்கோம். என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கீங்க? முதல்ல வாட்ஸ்அப் குரூப் தான் எங்கள் முதல் செயல். அந்த அன்னைக்கு வாட்ஸ்அப் குரூப் தொடங்கி அந்த அன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம், ஹேண்ட் வாஷிங் அண்ட் சானிடைசர் நம்ம லைப்ரரி ஃப்ரெண்ட்லேயும் சிமிட்டரி, எங்கள் சிமிட்ரியில் ஒரு 8 பைப் இருக்குது, அதுவும் நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ண யூஸ் பண்ணலாம் அப்படி டிசைட் பண்ணோம். நம்ம மார்க்கெட்டில் நம்ம போய் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படி ஒரு திங்கிங் வந்தது. தென் மாஸ்க் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ரஃப்லி ஒரு 7,000 மாஸ்க் நம்ம கொடுத்துருப்போம். அதுவும் துணியில் தைச்சி கொடுத்துருக்கோம். முதல்ல நம்ம பிளாஸ்டிக்கில் கொடுத்துட்டு இருந்தோம் கடையில் வாங்கி, இப்போ நம்ம ஒரு 7,000 துணியில் மாஸ்க் தச்சு, அதுவும் நம்ம ஊரில் உள்ள தூத்தூர் கிராமத்தில் உள்ள நிறைய ஆட்கள் டெய்லர்ஸ் அவங்க ஹெல்ப்போடு கூடி தான். பின்ன கொஞ்சம் பேர் வெளியே என்ன பர்சனல் தெரிஞ்சு கொஞ்சம் பேர் ஹெல்ப் பண்ணாங்க. தென் நம்ம ஒரு மெடிக்கல் டீம் செட் பண்ணியிருக்கோம். தென் ஏழைகளுக்கு ஃபுட்டு நிறைய ஆட்களை சப்போர்ட்டோடு கூடி ஃபுட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது இனிப்போ ஒரு கட்டம் கட்டமாக பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த ஒரு தேர்ட் ஸ்டேஜில் போயிட்டுருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். தூத்தூர் கிராமம் என்று சொல்லி கடந்து போகிற அளவுக்கு உரியதல்ல எங்கள் தூத்தூர் என்பதை முதலில் சொல்லிக்கொள்கிறேன். அதாவது குமரியின் கடைகோடியில் இருந்தாலும் அனைத்திலுமே தாங்களை முன்னிலைப்படுத்துவதிலே இந்த கிராமத்து மக்களுக்கு அளப்பரிய ஆசை உண்டு. உலகம் முழுவதும் கடுமையான விளைவுகளை, விபரீதங்களை சந்தித்து கொண்டிருக்கும் போது அது குறித்த சில அனுகூலங்களை நாங்கள் சோசியல் மீடியா மற்றும் இதர ஊடகங்கள் வழியாக அறிந்து கொண்டு தான் இருந்தோம். தொடர் விவாதங்களின் அடிப்படையில் முதலாக நாங்கள் இதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணியதன் அடிப்படையில் உதித்த எண்ணம்தான், அதுவும் அருட்தந்தை அவர்களே தான் சொன்னது என்னவென்றால், இப்போது இருக்கிற லேட்டஸ்ட் மீடியா, மக்களை சென்றடையக்கூடிய ஊடகம் என்கிற அடிப்படையில் வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் தொடங்கினால் என்ன என்று ஒரு வினா வைத்தார். செய்யலாமே என்று அடுத்த திட்டமிட்டு உடனே அந்த மறு கணமே அவ்விடத்திலேயே அதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தவர் எங்களது பேரவை நிதிக்குழு செயலரும் www.tuthu.com என்ற வெப்சைட்டின் நிறுவனருமான திரு ஜோசப் சேவியர் அவர்கள் இதற்கான முன்னேற்பாடுகளை உடனே செய்து அந்த இடத்திலேயே அந்த குரூப் ஒன்று ஃபார்ம் ஆனது. இதன் பிரச்சார யுக்தி அனைவரையும் சென்றடைய வேண்டும், கற்றவர்களாயினும் கல்லாதவர்களாயினும் அனைவரையும் சென்றடைய வேண்டும் என்ற ஒரு இது மட்டுமே எங்களுக்கு இருந்தது. இதில் விமர்சகர்களும் உண்டு. ஆனால் அத்தனை பேரும் இந்த தூத்தூர் பங்கின் உறுப்பினர்களாக இருந்தால் மட்டும் போதும் என்ற ஒரு அடிப்படையிலே அது தொடங்கினோம். ஒரு துண்டு பிரசுரம் ஒன்றை தயார் செய்து அதில் அரசு காட்டும் நெறிமுறைகளும் உட்படுத்தி பிரிண்ட் பண்ணி அதை அனைவருக்கும் கிடைக்கும் வழியில், அதாவது தூத்தூர் கிராமத்திற்கு மட்டுமல்ல அருகில் உள்ள மற்ற ஏனைய கிராமங்களுக்கும் கிடைக்கிறதுக்கான வழியை செய்தோம். இது அல்லாமல் வீதி பிரச்சாரம், வாகனங்களிலே ஒலிபெருக்கிகளை அமைத்து காவல்துறையின் அனுமதியுடன் இது குறித்த பிரச்சாரங்களை செய்தேன். அதனை நானே முன்னின்று நடத்தினேன், நானே செய்தேன். பங்கு பேரவை மற்றும் பங்கு மக்கள் அனைவருடைய உதவியுடன் அது செய்யப்பட்டது. ஆக இந்த வகையில் அனைத்து மக்களும் அனைத்து தரப்பில் உள்ள மக்களுக்கும் ஒரு முன்னேற்பாடாக இந்த நோயின் அறிகுறிய வீரியத்தை நாங்கள் முதலில் அறிக்கை செய்தோம். ஃபாதர், இதுவரைக்கும் இருந்த சோசியல் டிஸ்டன்சிங் இப்போ எப்படி இருக்கு?
டாஸ்மார்க் கடைக்கு ஒரு பெர்மிஷன் கொடுக்க வர ஒரு நாள் டாஸ்மார்க் ரெண்டு நாள் டாஸ்மார்க் கடை தொடர்ந்துருந்தது. அதுக்கு முன்ன நாள் வரை சோஷியல் டிஸ்டன்சிங்கில் ஒரு நல்ல மாதிரியாக வந்துட்டு இருந்தோம். டாஸ்மார்க் தொடங்க அது ஓப்பன் பண்ண பிறகு ஆட்கள் சொல்கிறாங்க, ஃபாதர் டாஸ்மார்க் தொடங்கியாச்சு பின்ன எதுக்கு சோஷியல் டிஸ்டன்சிங், அங்கெல்லாம் கூடி போகிறாங்க குடிக்கிறாங்க குடிச்சிட்டு வந்துருக்காங்க பின்ன சோஷியல் டிஸ்டன்சிங் பண்ண என்ன பிரயோஜனம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்போ ஒரு ரெண்டு வாரமாக சோஷியல் டிஸ்டன்ஸுனா என்ன நாளில் மறந்து போச்சு. இப்போ ஃபிஷ் வாங்க வரும்போது நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது டாஸ்மார்க் திறந்துருக்கு இங்கே எதுக்கு நம்ம லைனில் நிற்கணும், அப்படி ஒரு குவஸ்டின். தென் கவர்மெண்ட் சிஸ்டம்ஸ் இப்போ பழையது போல் செயல்படலை. இப்போ நேரமெல்லாம் போலீஸு நம்ம கண்ட்ரோல் பண்ணுவாங்க, இப்போது அவங்க அப்படி ஒரு கண்ட்ரோல் பண்ண அவங்களும் முன் வரலை. கூப்பிட்டு சொன்னாலும் அவங்களும் நிறைய நிறைய வேலை அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் சோஷியல் டிஸ்டன்சிங் லெவலில் இப்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். அது இப்போ இல்லைனாலும் வருங்காலத்தில் நிறைய விலை அது பெரிய ஒரு விலை கொடுக்கேண்டு வரும். இந்த கொரோனா பரவல் தொடங்கி இந்த ஊரடங்கு அது தொடங்கி இன்று வரை உள்ள நாட்களை நாம் பார்க்கும்போது முதலில் மிகவும் கட்டுப்பாடாக நாடு முழுவதும் கட்டுப்பாடுடன் இருந்தது. தூத்தூரும் மிகவும் கட்டுப்பாடுடன் தான் இருந்தது. அரசிடம் சிறிய மாற்றங்கள் ரிலாக்ஸேஷன் வந்த பின்பு நமது ஊரிலும் அதனுடைய பிரதிபலிப்பு இருக்கிறது. இப்போது அரசும் இப்போது என்ன சொல்லியிருக்கிறது என்றால் கொரோனாவுடன் வாழ பழகுவோம் என்று அரசு சொல்லியிருக்கு. கொரோனாவுடன் வாழ்வது என்பது கொரோனா நமக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை என்பதல்ல. அதாவது கொரோனா நம்மையோ நமது குடும்பத்தையோ நமது சமுதாயத்தையோ தாக்காமல் அதனுடன் வாழ்வது அதுதான் அதனுடைய முக்கியமானது. என்னை பொறுத்தவரை நான் என்ன நினைக்கிறேன்னா தூத்தூர் பங்கின் உண்மையான பணி இனிதான் துவங்குகிறது. கொரோனாவுடன் வாழ்வது என்ற அந்த வாழ்க்கை முறையை நமது ஊரில் அதை எப்படி செய்யலாம் என்பதை பற்றிய ஒரு புரிதலை மக்களுக்கு கொடுத்து அதன்படி நமது மக்களை இனி வருகின்ற வாரங்கள் அல்லது மாதங்களுக்கு வாழ வழிவகை செய்ய வேண்டும். எனவே அடுத்த கட்டத்துக்கு இந்த தூத்தூர் கிராமத்தை எப்படி எடுத்து செல்வது, கொரோனாவுடன் வாழ்வது என்ற அந்த கட்டத்துக்கு எப்படி எடுத்து செல்வது என்பது தூத்தூர் பங்கின் மிக முக்கிய பணியாக இன்று இருக்கிறது. ஃபாதர், சோசியல் டிஸ்டன்சிங்காக என்ன பண்ணலாம்? அன்பு எல்லாருக்கும் இருக்க வேண்டும். அன்பின் தொற்று நம்ம எல்லாரும் ஆழ வேண்டும். ஏனென்று சொன்னால் எனக்கு அன்பு இருந்தால் தான் கொரோனா தொற்றை தடுக்க முடியும். காரணம் எனக்கு இப்போ நான் சென்னையில் வந்திருக்கேன், நான் காரணம் இந்த ஊரில் கொரோனா வரக்கூடாது அப்படி ஒரு சுச்சுவேஷன் அப்படி ஒரு திங்கி எனக்கு இருக்கணும். அப்போ தான் என்ன பண்ணுவேன், நான் என்ன தனிமைப்படுத்தி என்ன வீட்டில் இருப்பேன். ஸோ அன்பு இல்லாதன் மட்டும்தான் என்ன வரப்போகிறது பிரச்சனை எனக்கு ஒன்றும் இல்லை அப்படி திங்க் பண்ணி வெளியே போகும்போது கொரோனா ஸ்ப்ரெட் பண்ண அவசரம் கூடலாக இருக்குது. அதனால் உங்கள் எல்லாரோட எனக்கு சொல்ல வேண்டியது அன்பாயிரீங்க, அன்பின் தொட்டா நம்ம இந்த கொரோனா தொட்டை முறியடிக்க வேண்டும். கடந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து நமது ஊரில் உள்ள மீனவர்களுக்கு எந்த வருமானமும் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஸோ அதனுடைய பாதிப்பு நிச்சயமாக நமது ஊரில் உள்ள பல இல்லங்களிலும் இருக்கும் என்பதை நாங்கள் நன்றாக உணர்ந்தோம். ஸோ அதையும் ஒரு பகுதியாக வைத்து மற்றும் இந்த தொற்றை எப்படி தடுப்பது அதையும் ஒரு பகுதியாக வைத்து இப்படி இரண்டு அளவுகோலை வைத்து தான் நாங்கள் எங்களுடைய திட்டங்களை வகுத்தோம். நமது ஊரில் யார் வந்து இறங்கினாலும் பேருந்து நிலையத்திலேயே கையை கழுகிவிட்டு தான் ஊருக்குள் வருவதாகவும் அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு, அதற்காக அந்த கை கழுவும் இடத்தை அதே நாளில் செட் செய்து அதிலேயே கை கழுவுவது எப்படி என்பதை பற்றிய மிக விரிவான ஒரு அறிக்கை மிக பெரிய ஃப்ளெக்ஸ் போர்டில் செய்து அதையும் நாங்கள் செய்தோம். எங்கெங்கு மக்கள் கூட வாய்ப்புள்ளது என்பதை கண்டறிந்து அங்கே சோசியல் டிஸ்டன்சிங் அதை சரிப்படுத்துவதற்கு இளைஞர்களின் உதவியுடன் பல வரிசைகளை நாங்கள் மார்க் செய்து மீன் சந்தை என்றால் அங்கே எப்படி வரிசை, காய்கறி சந்தை என்றால் அங்கே எப்படி வரிசை, பேங்க் என்றால் எப்படி வரிசை, ரேஷன் கடை என்றால் எப்படி வரிசை, அதை அப்படிப்பட்ட பகுதிகளை கண்டறிந்து அங்கு அதை செய்தோம். பின்பு பங்கு தந்தை கூறியது போல மெடிக்கல் டீம் பலரும் வெளி இடங்களுக்கு சென்று மெடிசன் வாங்க முடியாத சூழ்நிலை, ஏனென்றால் ஊரடங்கு இருக்கிறது, அவர்கள் வெளியே செல்லும்போது காவல்துறையினர் அவர்களை கண்காணிக்கிறார்கள் கேள்வி கேட்கிறார்கள். ஸோ அப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருப்பதை கண்டு ஒரு மெடிக்கல் குழுவை அமைத்து அவர்கள் தூத்தூரில் உள்ள பலருக்கும் மெடிசன் வாங்கி கொடுக்கின்ற அந்த செயலை செய்தார்கள். அருகில் கிடைக்காத மருந்துகளை நாகர்கோவில் வரை சென்று வாங்குகின்ற அளவு அவர்கள் அர்ப்பணிப்புடன் பணியாற்றினார்கள். ஸோ இந்த சேவையை நமது தூத்தூருக்கு வெளியில் இருக்கின்ற நமது சகோதர ஊர்களை சார்ந்தவர்களும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது அது உண்மையிலேயே ஒரு சிறப்பான ஒரு விஷயமாகத்தான் படுகிறது.
ஊரில் உணவுக்கு உணவு இல்லாமல் கஷ்டப்படும் நபர்கள் யாராவது இருக்கிறார்களா, குடும்பங்கள் இருக்கிறதா என்பதை கண்டறிந்து அன்பியங்கள் வழியாக கண்டறிந்து அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அதுபோன்ற பொருட்களை அவர்கள் இல்லங்களுக்கு கொடுத்தோம். ஸோ இதில் பலரும் பல தனிநபர்களும் உதவியிருக்கிறார்கள், அரசியல் கட்சிக்காரர்கள் உதவியிருக்கிறார்கள், குழுக்கள் நண்பர்கள் குழுக்கள் சென்ட் ஜான்ஸ் கான்வென்ட் அவர்கள் உதவியிருக்கிறார்கள், இப்படி பலரும் அதில் உதவியிருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக நமது ஊரில் தனியாக வாழ்கின்ற நிறைய சிங்கிள் பீப்புள், ஸோ அவர்கள் வந்து ஹோட்டல் இல்லாத சூழ்நிலை, அவர்கள் வேறு வீடுகளுக்கு செல்ல முடியாது, ஊரடங்கு இருப்பதனால் அவர்கள் வேறு குடும்ப வீடுகளுக்கு செல்ல முடியாத சூழ்நிலை. கிட்டத்தட்ட 30 தனிநபர்கள் அப்படி கஷ்டப்படுவதை கண்டறிந்து அவர்களுக்கு இலவசமாக 3 வேளை உணவுகளை அவர்கள் இல்லத்துக்கு சேரும்படியான வழிவகைகளை செய்தோம். வின்சென்டிபால் சபை, லீஜியன் ஆஃப் மேரி சபை, அன்னை தெரசா சபை. ஸோ அவர்கள் முன்னின்று இந்த 3 வேளை உணவுகளை அந்தந்த இல்லங்களுக்கு கொண்டு செல்கின்ற அந்த பணியும் செய்தார்கள். உணவுக்கு அப்பாற்பட்ட அத்தியாவசிய தேவைகள் இன்னும் இருக்கிறது. இந்த 2-3 மாதமாக வருமானம் இல்லாத சூழ்நிலை, அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய மெடிசன் வாங்க முடியாத நிலைமை, இல்லது அவர்கள் இல்லத்தில் உள்ள குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து வாங்க முடியாத சூழ்நிலை, பிற மருத்துவமனைக்கு செல்ல வாகன வசதி இல்லாத சூழ்நிலை, பேருந்து இல்லாததுனால். ஸோ இப்படிப்பட்ட இதை கண்டறிந்து இவை அனைத்துமே இலவசமாகவே செய்து கொடுத்தோம். காவல்துறைக்கு உதவுவதற்கென காவல்துறை நண்பர்கள் குழு என்று ஒரு 10 பேருக்கு காவல்துறை அனுமதியுடன் அடையாள அட்டை வழங்கி அவர்களும் இன்று சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இவை அனைத்தும் தூத்தூர் பங்கின் சார்பில் செய்யப்படுகின்ற செயல்கள். அவுட்சைடர்ஸை எப்படி குவாரண்டைன் பண்ணுறீங்க? மக்களிடையே ஒரு தவறான புரிதல் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தனிமைப்படுத்துதல் என்பது அவர்களை கேவலப்படுத்துகிற ஒரு செயலாக கருதுகிற மனப்பக்குவம், இது மிகவும் தவறானது. கொரோனா தொற்று ஒரு பாலியல் நோய் அல்ல, இது ஒரு தனி மனித ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களும் அல்ல. எனவே மனிதர்கள், ஒரு தனி மனிதன் அதை ஒரு அவமானமாக கருத வேண்டிய அவசியம் இல்லை என்பதை எத்தனை முறை எத்தனை விழிப்புணர்வுகள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் மக்களுக்கு இல்லை. இதுவே அவர்கள் தாங்களும் அப்பகுதியில் இருந்தவர்கள் என்பதை மறைப்பதற்கும் பிற மக்களுக்கு இந்நோய் இப்பரவல் பரவ அதுவே ஏதுவாகவும் அமைகிறது. இந்த விபரீதம் என்னவென்பதை புரியாததாலேயே அவர்களும் சமூகத்துக்கு பெரிய தீங்கு இழைத்து கொண்டிருக்கிறார்கள். அது மிகப்பெரிய பாவம் என்பதையும் அவர்கள் உணர வேண்டும். எனவே இந்த கொரோனா தொற்றின் காரணமாக தனிமைப்படுத்துதல் என்பது ஒரு அவமானம் அல்ல என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம நேரமே ஒரு ப்ரப்போசல் கவர்மெண்ட் கொடுத்துருக்கோம், எங்கே இங்கே உள்ள எல்லா ஸ்கூலுகளும் ஈவன் காலேஜ் வர குவாரண்டைன் வார்டாக தர நாங்கள் தயாராக இருக்கும். எல்லா ஊரில் ஃபாதர்ஸும் டிசைட் பண்ணியிருக்காங்க. பட் இப்போது கவர்மெண்ட் சொல்லி கவர்மெண்ட் அதை விட ஒரு நல்ல பெட்டர் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. நம்ம இந்த ஆர்எல்ஐ மொழியில் செக் பண்ணி அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி நெகட்டிவ் ஆனால் அவங்கள வீட்டில் 14 டேஸ் குவாரண்டைன், தென் பாசிட்டிவ் ஆனால் அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்னு சொல்லி. பட் வீட்டில் குவாரண்டைன் பண்ணி விடும்போது அவங்க சொல்கிறாங்க நோய் இல்லை. பட் இந்த ஆட்கள் வரும்போது அவங்க கையில் டெஸ்ட் பண்ண ஒரு பேப்பர்ஸ் இல்லை. டெஸ்ட் பண்ணிவிட்டு வந்தோம் ஃபாதர் டெஸ்ட் பண்ணிவிட்டு வந்தோம் சொல்கிறாங்க, ஒரு நல்ல காரியம். பட்டு கொஞ்சம் கூட இவங்களை ஒரு குவாரண்டைன் வார்டு மாதிரி டெவலப் பண்ணி பண்ணிட்டு நல்லா இருக்கும். இப்போது அப்படி ஒன்றும் செட் பண்ணாத காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னால், இவங்களை வீட்டில் குவாரண்டைன் பண்ணி அந்த வீட்டில் யாரும் வெளியே வராத ரீதியில் நம்ம ஒரு வாலண்டியர், ஒரு குரூப் ஆஃப் வாலண்டியர்ஸை நம்ம செலக்ட் பண்ணி ஒவ்வொரு ஊருக்கு, இப்போ எனக்கு வீட்டில் ஊர்லேருந்து நான் சென்னையில் வந்திருக்கேன்னா என்னை வீட்டில் யாரும் வெளியே வரக்கூடாது. ஸோ அந்த வீட்டில் நிறைய தேவைகள் இருக்கும், அவங்க மீன் வாங்கணும், காய்கறி வாங்கணும், அரிசி வாங்கணும், அதெல்லாம் இந்த வாலண்டியர் வழி நம்ம பண்ணி கொடுக்கணும். ஸோ மக்கள் சோஷியல் டிஸ் வெளியே வந்தாலும், ஊரடங்கு வாழ்வோம் அப்படி சொல்லும்போது வெளியே வந்தாலும் இந்த ஆட்களை கட்டுப்படுத்தினாலே நமக்கு சக்ஸஸாக இருக்கும். ஸோ அதனால் இப்படி ஒரு சிஸ்டத்தில் போகணும்னு சொன்னால் நமக்கு கொஞ்சம் மோரலாக சக்ஸஸ் ஆகலாம் அப்படி தான் எனக்கு தோணும். உங்களுடைய செயல்பாடுகளுக்கு மக்களோட ஆதரவு எப்படி இருக்குது? ஆட்களோட சப்போர்ட்டு 100% சப்போர்ட் இருக்குது. இன்னும் 1-2 பேர் அங்கங்கே இருப்பாங்க, திஸ் நாட் ப்ராப்ளம். அப்போது இந்த குரூப்பு தொடங்க அன்னையிலேருந்து இந்த குரூப்பில் டாக்டர்ஸ் இருக்காங்க, ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்காங்க, தென் பஞ்சாயத்து தலைவர் இருக்காங்க, கமிட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க, எல்லோரும் போஸ்டபிளாக யாரெல்லாம் இந்த குரூப்பில் கொண்டு வர முடியுமோ அந்த குரூப்பில் கொண்டு வந்துட்டு இருக்கோம். இன்றைக்கு இந்த நம்ம ஊரில் இவ்வளோ
நம்ம ஒரு சக்ஸஸ் ஆயிரு அல்ல இந்த டாஸ்மார் தடைகள் தொட்டு முன்னோர் சக்ஸஸ் ஆயிருந்தோம்னு சொன்னால் இந்த குரூப்போட இந்த சககரணம் இந்த குரூப்போட ஒத்துழைப்பு தான். அப்போ அதனை பின்ன தூய்மை காவலர் ஒவ்வொரு நாளும் இந்த ஆட்கள் கூட இடத்துல அவங்க இது சானிடைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பிக்கு சப்போர்ட் ஆகும் அவங்க நம்ம. தென் நிறைய பேர் பிரதர்ஸ் இருக்குது, நம்ம பிரதர்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க. தென் கமிட்டி மெம்பர்ஸ் த்ரூ அண்ட் த்ரூ நம்ம என்ன பண்ணாலும் நிறைய பேர் டிஸ்கஷன் ஒன்றும் இல்லை இதில், நம்ம என்ன நல்லா தோணும் அது பண்ணிகிட்ருக்கோம். பட் கமிட்டி மெம்பர்ஸில் ஏன் எங்களை கேட்காம செய்தீங்க இப்போ யாரும் கேட்டது கிடையாது. ஓகே ஃபாதர் நல்லா இருக்குது செய்யுங்க அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ தே ஆர் அவங்க ஹெல்ப்பு அவங்க அந்த சப்போர்ட்டு அவங்க ஒத்துழைப்பு பெறுது. தென் நிறைய பேர் காசாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது இது நம்ம சொல்லியே தீரணும். காரணம் நம்ம யார்ட்டையும் போய் எங்களுக்கு காசு வேணும் அப்படி சொல்லலை. நம்ம இப்படி கொரோனா தொற்றில் இருக்கோம், கொஞ்சம் ஹெல்ப் எல்லாம் தேவை இருக்குது. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஹெல்ப் பண்ணுங்க அப்படி தான் சொல்லியிருக்கோம். ஸோ இதுவரை யார்ட்டையும் போய் எங்களுக்கு காசு தாங்கன்னு கேட்டே கிடையாது. ஒரு வாய்ஸ் வீடியோ மெசேஜ் போட்டிருக்கோம், அதில் அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நிறைய லேக்ஸ் ஆஃப் ருபீஸ் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பட் இனி நம்ம ரெண்டாவது கட்டத்திலேயே போகும்போது இனி ஒரு வேளை நம்ம கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். பட் அப்படி வராதுன்னு நினைக்கேன். பிகாஸ் நம்ம ஆட்கள் ஸோ ஜென்ரஸாக இருக்காங்க, தேவையான நிறைய பேர் சொன்ன பார்த்து இனி தேவைதான் கேளுங்க, நாங்கள் தர தயாராக இருக்கோம். ஸோ ரெண்டாம் கட்டத்தில் போகும்போது அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் போய் கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும், அப்போது நம்ம ஆட்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க. தென் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஊரில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கோ, ஊரில் என்னென்ன சங்கங்கள் இருக்கோ, எல்லோரும் நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால் அவங்க எல்லாருக்கும் ஒரு பிக் தேங்க்யூ. நம்ம ஊரில் எல்லோரும் ஒரு சின்ன குழந்தையிலேருந்து பெரிய ஆட்கள் வர எல்லோருக்கும் ஸோ ஒரு பெரிய தேங்க்ஸ், நன்றி. உங்கள் செயல்பாடுகள் சிறக்க வாழ்த்துகிறோம். நெறி ப்ரொடக்ஷன் சார்பாக நன்றி. நன்றி. விழித்திரு, விலகியிரு, வீட்டிலிரு,